போன எபிசோட்ல நம்ம திரையர்களையும் அவங்க கூட்டத்தையும் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ பரம்போட முக்கியமான வீரன் நம்ம நீலன் களத்துல இறங்கி அங்க போய் அந்த வைப்பூர் துறைமுகத்தையே தீயிட்டு எரிச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த கொஞ்ச நஞ்ச அடிமைகளையும் காப்பாத்திக்கிட்டு அந்த திரையர் கூட்டத்தையே காப்பாற்றி அது மட்டும் இல்லாம இவங்க கொண்டு போன அந்த தேவாங்கு விலங்குகளையுமே காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு நம்ம நீலன். இந்த பெரிய முயற்சியை தடுப்பதற்காக முன்னாடி வந்து நின்ற அந்த கிழவனோட அதாவது நம்ம மயூர் கிளாரோடைய பையனை அவன் தலையை வெட்டி காத்துல பறக்க விட்டுட்டு அவன் குதிரையும் எடுத்துக்கிட்டு அந்த ஆளாங்கிற குதிரையும் எடுத்துக்கிட்டு நம்ம நீலன் பரம்பை நோக்கி வந்தார் அப்படிங்கறது வரைக்கும் நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு இன்னைக்கான கதையை பார்த்தலாம். அதற்கு முன்னதாக வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலு தொடர்கிறான் பாரி. இப்படி நம்ம நீலன் செஞ்ச அந்த அருமையான செயலை வைத்து அந்த பக்கம் அந்த களை கட்டியது அந்த பாணர்களுடைய கூத்து. இப்போ திசை எங்கும் இருந்து பரம்பு மலையை நோக்கி அணி அணியாய் மேலே ஏறினர் பாணர்கள். இப்படி பரம்பின் வீரர்கள் நால்வரின் வாயிலிருந்து உமிழப்பட்ட அந்த நெருப்பு பொறி துகள்களை இப்பொழுது நிலமெங்கும் அந்த பாணர்கள் உமிழ்ந்து கொண்டிருந்தனர். பாய் மரங்களை விட உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பாண்டியனின் புகழ் மீது பற்றி எரிந்தது அந்த நெருப்பு. பாண்டிய இளவரசனின் மனவிழாவில் நடந்த இந்த கூத்துகள் எல்லாம் இப்பொழுது நிலமெங்கும் கேலி கூத்தாய் நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஓடோடிகளும் நாடோடிகளும் தமக்கான பாடலை தமது நரம்பெடுத்து மீட்டனர். ஆக்கத்தில் கிடைக்கும் இன்பம் அழிவிலும் கிடைக்கும். இந்த அழிவு தற்செயல் என்றுதான் எல்லோரும் நினைத்திருந்தனர். முற்றிலும் எரிந்த தீயிலிருந்து எரியாமல் வெளிவந்தது உண்மை. ஆமாங்க, இது தற்செயல் அல்ல. இவ்வளவு பெரிய இந்த தீ விபத்து தற்செயலாகத்தான் நடந்திருக்கிறது அப்படிங்கறத பாண்டியர்களும் அவங்களை சார்ந்தவர்களும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பாணர்கள் பார்த்த வேலையினால இது தற்செயல் அல்ல, தாக்குதல் என தெரிய வந்தது. தாக்கியது திரையர் கூட்டம் என்பதும் அறிய வந்தது. உடன் இருந்தது பரம்பு மக்கள் என்பதும் புரிய வந்தது. அவ்வளவு காலமும் பரவிய நெருப்பை பற்றிய கதை இப்பொழுதுதான் நெருப்பாய் பரவ தொடங்கியது. வேல்பாரியின் சீற்றம் கடல் தொட்டு திரும்பியதென தென்பரை முழங்கினார்கள் இந்த பாணர்கள். அந்த பக்கம் எரிஞ்ச தீயில வெஸ்பானியனின் உடலில் படர்ந்த தீயை அணைக்க எவ்வளவு முயன்றும் முடியவில்லை. நதியிலேயே தள்ளிவிட்டு காப்பாற்றி விடலாம் என நினைத்து நெருப்போடு நீருக்குள் தள்ளினர். அவன் நீரில் விழுந்த சில கணங்களில் தான் எரிந்து கொண்டிருந்த ஹிப்பாலஸின் நாவாய் வெடித்து சரிந்தது. வெஸ்பானியன் எரிந்து மூழ்கினானா மூழ்கி எரிந்தானா என்பது தெரியாமலேயே போய்விட்டது. இப்படி எண்ணிலடங்காத முத்துப்பட்டிகள் ஏற்றப்பட்ட கப்பல் அது. ஒவ்வொரு வணிகனும் பெரும் மகிழ்வோடு கணக்கில்லாத பொருட்களை வாங்கி கப்பல் நிறைத்து புறப்படும் வேளையில் நெருப்பு நடனம் நிகழ்ந்ததால் அந்த கப்பலில் இருந்த பொருட்களின் அளவு கணக்கிட முடியாததாக இருந்தது. இப்படி அந்த கப்பல்கள் ஒதுங்கக்கூடிய அந்த துறைமுகம் எங்கும் இப்போது வைப்பூரின் கரிக்கட்டைகள் கரை ஒதுங்கின. கடல் இருக்கும் வரை இந்த கதை இருக்கும். பாம்பின் தலையை நசுக்குவதைப் போல வைகையின் தலையில் இருந்த துறைமுகத்தை நசுக்கி அழித்தான் வேல்பாரி என்ற வரலாறு நிற்கும். இப்படி பெருசா பில்டப் பண்ணி இந்த கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வரலாறு எங்கும் கேட்டிராத கதையாக அது இருந்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது உலகம் இதுவரை கேட்டிராத செய்தி, நீரின் மீது நெருப்பு 3 நாட்கள் நின்று எரிந்தது என்னும் செய்திதான். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பால் அப்படிங்கிற செடி தாங்க. இப்படி பாடும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கதையை பாடுகிறான். உண்மையில் என்னதான் நடந்தது என்பதை அறிய அளவற்ற ஆர்வத்தோடு இருந்தான் நம்ம வேல்பாரி. பரம்பின் தாக்குதலை எழும் மலைகளும் வீசும் காற்றும் எங்கும் பேசிக் கொண்டிருக்க துள்ளி குதித்து மலையேறினர் பாணர்கள். நாள் தவறாமல் எவ்வியூருள் கூத்து நிகழ்ந்தது. கிணை கொண்டு பாடும் கிணையர் கூட்டம் தான் வைப்பூரின் கதையை எவ்வியூருக்கு வந்து முதலில் பாடியது. இந்த தாக்குதல் இவ்வளவு பெரியதாக நிகழ்ந்துள்ளது என்பதை பாரி உள்ளிட்ட அனைவரும் அன்றுதான் அறிந்தார்கள். கிணையர் குலத்து கிழவன் தான் வைப்பூரின் பெருமையை சங்கூதும் குரலில் இழுத்து பாடினான். அந்த கூத்து நடக்கிற இடத்துல நம்ம காளம்பன் பாரியின் இடதுபுறம் அமர்ந்திருந்தான். ஏதோ ஒரு கூத்தினை பார்க்கிறோம் என்ற எண்ணத்தில் தான் அவன் அமர்ந்திருந்தான். அந்த கூத்தின் நாயகன் அவன்தான் என்பது தொடக்கத்தில் அவனுக்கு பிடிபடவே இல்லை. நெருப்பின் அகன்ற வாய் கலங்களை மென்று தின்ற பொழுது பல்லுக்குள் சிக்கிக்கொண்ட பாய் மரத்தனை ஒடித்து உள்ளே தள்ளினான் காளம்பன் என்றான் கிணையன். இதை கேட்டவுடன் காளம்பன் அதிர்ந்து உட்கார்ந்தான். கூட்டம் எழுப்பிய உற்சாக ஒளி விண்ணை தொட்டது. தாங்கள் பாடும் கதையின் நாயகன் தங்களின் கண்முன்னால் உட்கார்ந்திருக்கிறான் என்பது கிணையர்களுக்கு தெரியாது. வீரனின் வாள் கலைஞனின் சொல்லாக மாறினால் என்னவாகும் என்பதை முதல் முறையாக பார்த்து கொண்டிருந்தான் நம்ம காளம்பன். எரியுளியால் எண்ணற்ற வீரர்களின் உடல்களை செருகியபடி தோளிலே தூக்கி வந்த காளம்பனின் உடல் வாகினை இளங்கிணையன் பாடிய பொழுது கூத்தரங்கு அதிர்ந்தது. அகல விரித்த கையால் ஒரு முகப்பறையை ஓங்கி அடித்து பேரழி எழுப்புவதைப் போல தனது தொடையில் அடித்து ஒளி எழுப்பினான் பாரி. அட்ரா சக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி அந்த கூத்தை நடத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கவங்க தாக்குதலின் வலிமையை வர்ணிக்க தொடங்கிய பொழுது பாரியால் இருக்கையில் உட்கார முடியவில்லை. காளம்பனின் வீர செயல் பரம்பு கொடிகளுக்கே பாடம் சொன்னது. கூத்து கேட்டவர்களின் ஆவேச உணர்ச்சி எல்லையற்றதாக இருந்தது. கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த திரையர்கள் கண்ணீர் பருக பார்த்திருந்தனர். தங்கள் குலத்தலைவனை பற்றி பாடப்படும் முதல் பாடல் அது. காளம்பன் உறைந்து நின்ற பொழுது எதிரில் வந்து வணங்கி நின்றான் பாரி. பாடிய கிணையர்களுக்கு தங்களது கதையின் நாயகன் இவன்தான் என்று அப்பொழுதுதான் புரிய தொடங்கியது. காளம்பனை கண்கொண்டு பார்த்ததும் தாங்கள் செய்த தவற்றை உணர்ந்தனர். காளம்பனை விரிந்த மார்பன் என்று தவறாக பாடிவிட்டோம். இவன் விரிந்த மார்பன் அல்ல. எதிரி தன் இருக்கையை எவ்வளவு விரித்து வந்தாலும் அடங்காத மார்பன் என்று சொல்லி மறு பாடலை தொடங்கினான் இளங்கிணையான். இப்படி அந்த எவ்வியூர் மக்களுக்கும் வந்து சேர்ந்த திரையர் கூட்டத்துக்கும் பெரும் துன்பத்திலிருந்து மேலேற வேண்டிய தேவை இருந்தது. இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. திரையர் குடி பரம்பு குடியானது. திரையர் குலத்தின் மூத்த பெண் ஒருத்தி கூடை நிறைய பழங்களை கொண்டு வந்து கொற்றவையின் முன்னால் பரப்பினாள்.
வழிபாடு தொடங்க போகும் முன் நடக்கும் சடங்கு இது. வைக்கப்பட்ட பழங்களுக்கு எல்லாம் குலநாகினி கண் திறக்க முயன்ற பொழுது தேக்கன் தடுத்தான். கண் திறக்காத பழங்களே திரையர்களை கொண்டு வந்து சேர்த்தது என்றான். குலநாகினிக்கு புரிந்தது. கூட்டத்துக்கு உள்ளிருந்து அளவனை அருகில் வர சொன்னால் ஏனென்று அவனுக்கு புரியவில்லை. தயங்கியபடி அருகில் வந்தான். அள்ளி முத்தமிட்டால் குலநாகினி. ஏனென்று திரையர்களுக்கு புரியவில்லை. அளவனின் கண்ணில் நீல வளையம் பூத்து அடங்கியது. ஆமாங்க, நம்ம அளவனாலதான் இந்த திரையர் கூட்டத்தை இவங்க வந்து காப்பாத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்ல வராங்க. சரி இருக்கட்டும், இப்படி கொச்சவையை வணங்கி மண்ணெடுத்து காலம்பணி நெற்றியில் பூசினால் நம்ம குலநாகினி. குலவையொளி பெருகி மேல ஏறியது. பறவைகளின் படபடப்பையும் மீறி வெளி கேட்டது தேவவாக்கு விலங்கின் குரல். இப்படி ஓசைகள் அடங்கியதும் பரம்பின் ஆசான் அறிவித்தான், வழக்கமாக 16 குளங்களுக்காக நடைபெறும் கொச்சவை கூத்து அடுத்த முறை 17 குளங்களுக்காக நடைபெறும். ஆனால் தேவவாக்கு விலங்கு பழம் எடுத்து கொடுத்து தொடங்கும் கதையில் நம்ம திரையர்களின் கதை. தேவவாக்கு விலங்கையே எடுத்து கொடுத்து தொடங்கும் கதை என்றான். இப்ப அந்த கூட்டத்தின் குளவை வெளி காட்டை கிடுகிடுக்கு செய்தது. திரையர்குல பெண்ணுறுத்தி உடற் சிலிர்த்து ஆடத் தொடங்கினான். தூதுவியின் நினைவோடு அருளாட்டம் தொடங்கியது. நேரம் ஆக ஆக அந்த ஆட்டத்தின் ஆவேசம் உச்சம் கொண்டது. பொழுது ஆவதை உணர்ந்து ஆடுபவளை நிலை கொள்ள செய்ய குலநாகினி களமிறங்கினாள். திரையர்குல பெண்களின் உடல்வாகு எளிதில் அடக்க முடியாதது. உயரத்திற்கும் உறுதிக்கும் இணையற்றது. அதுவும் அருள் இறங்கி ஆடும் பெண்ணை அணைத்து நிறுத்த எவரால் முடியும்? எவ்வளவு முயன்றும் நம்ம குலநாகினியால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்படி அந்த கொச்சவை கூத்தின் பொழுது மற்ற குலப்பெண்கள் 2-3 பேர் அருள் இறங்கி ஆடினாலும் இறுதியில் அடக்கி நிறுத்துவோல் குலநாகினி. தோற்றத்திலும் உடல் வலுவிலும் இணையற்றவளான பரம்பின் மூதாய் குலநாகினி திரையர்களத்தின் ஒற்றை பெண்ணை எது செய்தும் நிறுத்த முடியவில்லை. பார்த்து கொண்டிருந்த வேலிர்குல பெண்களுக்கே வேர்த்து விறுவிறுத்தது. உரிமையின் நீல் ஓசையும் உருண்டோடும் குலவை ஒளியும் சூழலின் ஆவேசத்தை அதிகமாக்கிக் கொண்டே இருந்தன. நிலைமையை எப்படி கைகொள்வதென்று யாருக்குமே புரியவில்லை. பாரியின் எண்ணங்கள் எங்கெங்கோ போய் திரும்பிக் கொண்டிருந்தன. இப்படி அந்த குளங்கள் தாங்கள் அழிந்த கதைகளோடு களமிறங்கிவிட்டால் அவர்களை ஒருபோதும் ஆற்றல் கொண்டு நிறுத்த முடியாது. அவர்களை நிறுத்துவதற்கான வழியை கதைகளுக்குள் தான் கண்டறிய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்த ஆதினி சொன்னால், சூழிவேலினை வணங்கி ஆண் வெற்றிலையை கொண்டு வந்து அரங்கில் வையுங்கள். ஆவேசம் தணிந்து அமைதி அடைவாள் தூதுவை. இப்ப அந்த குரல் கேட்டு அதிர்ந்தான் பாரி. செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்த அந்த அரங்கம் ஆதினியின் குரலை இறுக பற்றியது. கொஞ்ச நேரத்திலேயே ஆண் வெற்றிலையை கொண்டு வந்து பாரியின் கையில் கொடுத்தனர். சூழிவேலினை நினைத்தபடி அரங்கின் நடுவே ஆண் வெற்றிலையை வைத்து வணங்கி நின்றான் பாரி. கொச்சவையின் முன்னால் அடங்கி அமர்ந்தாள் தூதுவை. குளங்கள் அழிவிட்டு பரம்புக்கு வந்து சேர்ந்த பொழுது இப்படித்தானே தம் முன்னோர்கள் மரபுகளை உருவாக்கி இருப்பார்கள் என்று பெரியவர்கள் பேசிக் கொண்டார்கள். இப்படி அந்த மலை மக்களின் எந்த ஒரு குடியும் இனி தனித்து வாழ முடியாது. குடிகளை இணைத்து நாடாக்காமல் விட்டுவிட்டோம். நாட்டின் அமைப்புகளை உருவாக்காமல் இனி எந்த குடியும் தப்பி பிழைக்காது என்ற எண்ணங்கள் உருவான பொழுது தப்பி பிழைத்த குடிகள் எதுவும் இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. பரம்பு மட்டுமே நமக்கு மிஞ்சியுள்ள ஒரே இடம். இதனை என்றென்றும் காத்து நிற்பர் எம் குல வழியினர் என்று ஆவேசம் கொண்டு சூளுரைத்தான் நம்ம காலம்பன். இப்படி இந்த பரம்புல நம்ம திரையர் கூட்டத்தோட கதைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் இந்த சேரன் இருக்கா பாத்தீங்களா, அந்த உதயஞ்சேரல், அவனுடைய அரண்மனையிலும் இந்த வைப்பூர் எரிந்த கதை பாடப்பட்டது. இப்ப நம்ம உதயஞ்சேரலின் கண்ணங்கள் பூரிப்பில் சிவக்கும் அளவிற்கு ரொம்ப சந்தோஷத்துல குஷியா இருக்காப்ல. இந்த கதை அந்த சேரனின் தலைநகரான அந்த வஞ்சி முழுக்க வைப்பூரின் வாசனையே மிதந்தது. ஆனாலும் உதயஞ்சேரலுக்கு ஆசை அடங்கவில்லை. ஒரு கட்டத்தில் கூத்தர்களின் வாய்மொழி சலிக்கவே வணிகர்களின் நேரடி கதறல் அவனுக்கு கூடுதல் மகிழ்வை கொடுத்தது. துறைமுகத்தில் வந்திறங்கும் ஒவ்வொரு வணிகனும் ஒவ்வொரு கதையோடு வந்திறங்கினான். இருமாப்பு கொண்ட பலரின் கதை வைப்பூரோடு முடிவுக்கு வந்தது. சாத்துக்குளின் தலைவன் சூழ்கடல் முதுவன் இனி எந்த துறையிலும், அதாவது எந்த துறைமுகத்திலும் தலை நிமிர்ந்து நுழைய முடியாது. அது மட்டுமல்ல, பாண்டியனுக்கு பெண் கொடுத்ததால் சாத்துக்களின் தலைவனுக்கே இந்த கதையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த துறைமுகம் வந்து இறங்கிய வணிகர்கள் எல்லோரும் அழிந்த கதையை தான் சொன்னார்கள். யவன கப்பலில் பயணம் செய்த மொழி பெயர்ப்பாளன் ஒருவன் அழிந்த கதையை மட்டுமல்லாமல் அழித்தவர்களின் கதையையும் சேர்த்து சொன்னான். இப்பதாங்க அந்த அழிச்சது யாரு அப்படிங்கிற கதையையும் சேர்த்து பாடுறாங்க. இந்த பையன் வந்து அந்த ஹிப்பாலசின் நாவாயில் பணியாற்றியவன். பாண்டிய மன்னனின் பரிசாக முசுகுந்தர் கொடுத்த புதிய அடிமைகளை கப்பலின் மேல்தளத்தில் ஏற்றியதிலிருந்து அவன் அந்த கதையை தொடங்கினான். நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். கதை கேட்ட உதயஞ்சேரலின் செவிகளில் பொறித்துகளை உமிழ்ந்தவன் அவன்தான். வாய் விழுந்து கேட்டு மகிழ்ந்த உதயஞ்சேரல் வாய் மூடி அமைதியானான். பாரிதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத அவனால நம்பவே முடியவில்லை. அதன் பின் உதயஞ்சேரல் யாரிடமும் அந்த கதையை கேட்கவே இல்லை. கப்பு சிப்புன்னு ஆயிட்டாப்ல. ஆனாலும் அதுவரை அவன் கேட்ட கதைகள் எல்லாம் அவனை சும்மா விடவில்லை. வைப்பூரில் எரிந்த அந்த நெருப்பின் சூடு வஞ்சி மாநகருக்கும் பரவியது. நெருப்பு சுட தொடங்கியது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுக்கு நெருப்பு சுகம் அளித்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்பதான் அந்த நெருப்பு இவரை சுட ஆரம்பிச்சிருக்கு. பரம்பு மலை இருக்கும் இடத்துக்கும் வைப்பூர் இருக்கும் இடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நிலப்பரப்பால் தொடர்பே ஏற்படுத்திக் கொள்ள முடியாத பகுதியையே முற்றிலும் அழித்துள்ளான் வேல்பாரி. அதுவும் சின்னஞ்சிறு படையை மட்டுமே அனுப்பி. இப்படி நம்மால் ரொம்ப பயந்துட்டாப்ல. பதற்றம் கூடியது. பரம்பு மலை நோக்கி பாதையை உருவாக்கும் தனது திட்டத்தை ஏறக்குறைய முடியும் தருவாயில் உள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல, பல முனைகளிலிருந்தும் அடர் காட்டை கிழித்து சேர வீரர்கள் உள் நுழைந்துள்ளனர். ஏற்கனவே வகுத்த திட்டத்தின்படி படைகள் புறப்பட வேண்டிய நாள் மிக அருகில் இருக்கிறது. ஆனால் படுக்கையில் கிடந்த உதயஞ்சேரலின் உடல் சூடு அளவிட முடியாது
முடியாததாக இருந்தது. இப்படி நம்ம சேரன் பயந்து போய் கிடக்கும் போது அந்த பக்கம் செங்கன சோழன் என்ன செய்யறான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். செங்கன சோழனும் இந்த கதையை கேட்டு மகிழ்ந்தபடி இருந்தான். பேரரசர் சோழவேலனின் மகன் தான் இந்த செங்கன சோழன். முதலில் அவனுக்குத்தான் நம்ம பொற்சுவையை பெண் கேட்டனர். எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று சோழவேலன் நம்பி இருந்த பொழுதுதான் குலசேகர பாண்டியன் முத்துக்களை உருட்டிவிட்டு விளையாடத் தொடங்கினான். சூழ்கடல் முதுவனின் சொற்கள் உருளும் முத்துக்களை மிதித்து சரிவு கண்டது. மன ஒப்பந்தம் பாண்டியர்களோடு இப்ப முடிஞ்சு போச்சு. உள்ளுக்குள் அவமானத்தை உணர்ந்தபடி இருந்த நம்ம சோழவேலன் அதனை வெளிக்காட்டி கொள்ளவே இல்லை. இயல்பிலேயே தங்களை விட சேரர்களும் பாண்டியர்களும் வலிமையோடு இருக்கின்றனர் என்று அவனுக்கு தெரியும். அந்த வலிமைக்கு முக்கியமான காரணமாக வணிகமும் இருந்தது. எனவேதான் வணிகர்களும் நோக்கி அவன் பெண் பார்க்க தொடங்கினான். ஆனால் நிலைமை கைமீறி போய்விட்டது. திருமண செய்தி வந்து கொண்டே இருந்தது. அவமானங்களை கடக்க பெரும்பாடுபட வேண்டியிருந்தது. மாத கணக்கில் பட்ட அந்த அவமானத்தை வந்து சேர்ந்த ஒற்றை செய்தி துடைத்து எரிந்தது. நினைத்து நினைத்து மகிழ்ந்தான் நம்ம செங்கன சோழன். ஒரு துறைமுகமே அழிந்ததா மீண்டும் மீண்டும் கேட்டான். கேட்டு கேட்டு மகிழ்ந்தான். தந்தையின் அறைக்குள் நுழைந்தான் செங்கன சோழன். உடன் இருந்தவர்கள் விலகி வெளியேறினர். மகிழ்ந்து கிடக்கும் தந்தையை பார்த்து மகன் கேட்டான், பாண்டியன் எரிந்ததற்கே இவ்வளவு மகிழ்கிறாயே, பரம்பு எரிந்தால் எவ்வளவு மகிழ்வாய்? அதிர்ந்தான் சோழவேலன். மகனின் ஆற்றல் அவனுக்கு நன்கு தெரியும். அதனால்தான் இவ்வளவு இளம் வயதில் முடிசூட்ட வேண்டுமா என்று பலரும் தயக்கம் காட்டிய பொழுதும் துணிந்து செங்கனனுக்கு பட்டம் சூட்டினான். அதிர்ச்சியிலிருந்து மீளாமலேயே கேட்டான் சோழவேலன், முடியுமா மகனே? நிச்சயம். இதனால் வரை இந்த வினாவிற்கு விடையின்றி இருந்தேன். இப்பொழுது அதனை அறிந்து விட்டேன். எப்படி? நம்மையோ நமது முயற்சியையோ இதுவரை பாரி அறியவில்லை. இனிமேல் அவன் அறிய போவதே இல்லை. ஏனென்றால் அவன் முழு கவனமும் திசை திரும்பிவிட்டது. அவன் சொல்ல வருவதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். ஏற்கனவே அவமானப்பட்டு நிற்கும் சேரனும் புதிய அவமானத்தோடு நிற்கக்கூடிய அந்த பாண்டியனும் இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. பரம்பின் கீழ் திசையிலிருந்தும் மேல் திசையிலிருந்தும் இவர்களின் படை நகரும். இப்படி இரு பெரும் பேரரசுகளின் தாக்குதலை முழு மூச்சோடு எதிர்த்து வலிமையோடு போர் புரிவான் நம்ம வேல்பாரி. இப்படி சொல்லி நிறுத்தினான் செங்கன சோழன். கண் இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் சோழவேலன். தலை திரும்பி கருவிழியை உருட்டியபடி சொன்னான், ஆள் அரவமற்று கிடக்கும் பரம்பின் வடதிசை மலைகளுக்கு இடையே நம் படைகள் நகரும் ஓசையை அவன் உணரப்போவதே இல்லை. கண் இமைக்காமல் இருந்த சோழவேலன் அப்பொழுதுதான் தலை குலுக்கி நினைவு மீண்டான். நான் தாக்க போவது பரம்பின் தலைநகரையோ பாரியையோ அல்ல. சொல்லியபடி இருக்கையை விட்டு எழுந்தான் செங்கன சோழன். நாட்டை ஆள்பவர்கள் காட்டை ஆள நினைக்கும் மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும். நான் ஆள்வதற்கு பரம்பில் எதுவுமே இல்லை. ஆனால் அடைவதற்கு ஒன்று இருக்கிறது, அதனை அடைவேன் என்றான். இப்படி இந்த பக்கம் நம்ம செங்கன சோழன் ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்காப்ல. சரி இருந்துட்டு போட்டோம். அந்த பக்கம் பரம்பில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு எட்டு பார்த்துடலாம். பரம்பில் இருக்கக்கூடிய நம்ம கபிலரோட முகம் இவ்வளவு கலக்கத்துடன் எப்பொழுதுமே இருந்ததில்லை. தெளிவு கொண்ட அவரின் சொற்கள் எச்சூழலிலும் மனதை தோல விடாதவை. ஆனால் இப்பொழுது பெரும் குழப்பம் அவருள் சூழ்ந்துள்ளது. சொற்களின் மீது தன் ஆசான் எவ்வளவு காதல் கொண்டவர் என்பதை அங்கவை அளவுக்கு உணர்ந்தவர் அந்த பரம்பில் யாருமே இல்லை. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அந்த குடிலின் மறைவுக்கு பின்னால் பறவையின் கீச்சொலி கேட்டது. குனிந்து எழுதி கொண்டிருந்த அங்கவை நிமிர்ந்து பார்த்தால் அவளால் அந்த குரல் ஓசையை வைத்து பறவையை கணிக்க முடியவில்லை. மீண்டும் ஒருமுறை அந்த கீச்சொலியை கேட்டு கழுத்தை நீட்டி பார்த்தால் ஆனால் தெரியவில்லை. வெளிப்புறம் போனால்தான் கண்டறிய முடியும் என்றார் கபிலர். ஆசான் சொல்லி முடித்த கணத்தில் அவரது எண்ணத்தை அறிந்தால் அங்கவை. எழுந்தவள் அப்படியே உட்கார்ந்தால் கண் கலங்கியது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. ஏன் போகாமல் உட்கார்ந்து விட்டாய்? அங்கவையிடமிருந்து மறுமொழி வரவில்லை. இதை போல்தான் என்னாலும் போக முடியவில்லை. சச்சே அமைதிக்கு பின் மெல்லிய குரலில் கேட்டாள், பரம்பில் இருந்து கொண்டு உங்களால் கண்டறிய முடியாத உண்மை என்ன ஆசானே? அவள் நிமிரவில்லை. கலங்கிய கண் ஆசானுக்கு தெரிய வேண்டாம் என நினைக்கிறாள் என்பது அவருக்கு புரிந்தது. தேவவாக்கு விலங்கிற்காக இவ்வளவு பெரும் முயற்சி ஏன் செய்யப்பட்டது? தலை நிமிர்ந்து பார்த்தால் அங்கவை. அந்த வைப்பூரும் அருகின் குடியும் எரிந்த பின் பாண்டியன் அடுத்து செய்ய போவதென்ன? கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இதை போல எண்ணற்ற கேள்விகளுக்கான விடை பரம்பை விட்டு வெளியில் போனால்தான் கிடைக்கும். ஆனால் பாரியை பொறுத்தவரை இந்த கேள்விகள் எதற்கும் விடை அறிய வேண்டிய தேவையே இல்லை என்று கருதுகிறவன். உங்களை பொறுத்தவரை இந்த கேள்விக்கான விடை பரம்பின் எதிர்காலத்தோடு தொடர்புடையது. இதை அறிதல் அவசியம். இப்படி அங்கவை உங்களை நான் நன்கு அறிவேன் என்று சொல்லிவிட்டு சற்று இடைவெளியுடன் தொடர்ந்தால், கட்டாயம் என்று கருதி இருந்தால் நீங்கள் போயிருப்பீர்கள். போகாமல் இருக்க அதனினும் பெரிய காரணம் இருக்க வேண்டும். உடனே வியப்போடு அங்கவையை பார்த்தார் கபிலர். பார்க்கும் பொழுதே தலையசைத்து காரணம் உண்டு என்பதை தெரிவித்தார். என்ன என்று அவள் கேட்கவில்லை. நான் வெளியே போவது பரம்பிற்கு நல்லதல்ல. எதிர்பாராத சொல்லாக இருந்தது கபிலருடைய சொல். மீண்டும் கபிலர் பரம்பின் உள்ளடுக்கு களை பற்றி, எவ்வியூரை பற்றி, பாரியை பற்றி, இங்குள்ள வாழ்வை பற்றி வேந்தர்களுக்கு எதுவுமே தெரியாது. இரவில் கூத்து நிகழ்த்தி செல்லும் பாணர்களின் பார்வையில் தான் அவர்கள் பரம்பை பார்த்து கொண்டிருக்கின்றனர். வியந்ததை, அறிந்ததை, உணர்ந்ததை பாடி திருவதுதான் எனது தொழில். ஆனால் எனது வாழ்வு முழுக்க வியந்து அறிந்து உணர்ந்தவற்றை விட பரம்பில் நான் உணர்ந்தவைதான் அதிகம். கபிலர் பேசுவதை அங்கவை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தால் அதுதான் எனது அச்சத்திற்கு காரணம். கபிலரின் குரல் இறுகியது. பரம்பின் ஆற்றல் ஒவ்வொரு செடியிலும் கொடியிலும் மலையிலும் மடுவிலும் இருக்கிறது. நான் இங்குள்ள மனிதர்களை பாடாமல் இயற்கையை மட்டுமே பாடினால் போதும். எதிர்களுக்கு அதை விட சிறந்த போர் குறிப்பு வேறு எதுவுமே தேவையில்லை. அங்கவை உறைந்து நின்றிருந்தார். பரம்பின் வளமும் வாழ்வும் யாரையும் மயக்கி இழுக்கும். அவற்றோடு எனது
சொல்லும் சேர்ந்தால் எழும் அந்த பேராபத்து அளவிட முடியாததாகிவிடும். ஆசையின் நாக்குகள் பரம்பை நோக்கி என்றென்றும் நீள நான் சொல் தந்துவிடக் கூடாது. அதனாலேயே நான் வெளியேறி போக துணிவற்றி இருக்கிறேன். இதை கேட்டவுடன் கொஞ்சம் பக்கத்தில் ஆசானுடைய பக்கத்தில் வந்து கால் பற்றி அமர்ந்திருந்தால் அங்கவை. அவளின் தலையில் கை வைத்தபடி கபிலர் சொன்னால், என்னை அறியாமலேயே எனது மொழி பரம்பை காட்டி கொடுத்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். இனி பரம்பை விட்டு என்னால் வெளி செல்ல முடியாது மகளே. இப்படி நம்ம கபிலர் சொல்லி முடிக்கும் முன் தொலைவில் யாரோ வருவது அறிந்து எழுந்து பார்க்க முனைந்தால் அங்கவை. கலக்கத்திலிருந்து மீள முடியாமல் கண் மூடி திறந்தார் கபிலர். எதிர் வந்து நின்றான் பாரி. ஆமாங்க, நம்ம பாரியும் இப்ப அங்க வந்துட்டாரு. முகம் முழுவதும் அப்படி ஒரு மகிழ்ச்சி, பூத்து குலுங்கும் மலர் போல் சிரித்தபடி உள்ளே வந்த பாரி அமர்ந்திருந்த கபிலரை கைப்பிடித்து தூக்கி வாருங்கள் போவோம் என்று அழைத்தான். பாரியின் முகத்தில் இவ்வளவு மகிழ்வை பார்த்து நீண்ட நாட்களாகிவிட்டன. கபிலரின் முகத்தில் அளவு கடந்த கவலையை பார்த்து கொண்டிருந்த அங்கவை அதற்கு நேர் எதிராக எல்லையில்லாத மகிழ்வோடு வந்து நிற்கும் தந்தையை பார்த்து திகைத்து நின்றான். வாருங்கள் வேகமாக என்று கைப்பிடித்து இழுத்துச் சென்றான் பாரி. அவனை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தார் கபிலர். முகம் ஏன் இவ்வளவு கவலை கொண்டுள்ளது என்று கேட்டபடி முன் நடந்து சென்றான் பாரி. அளவற்ற மகிழ்வோடு இருக்கும் ஒருவனிடம் கவலையை எப்படி பகிர்ந்து கொள்வது? கபிலர் சொல்லற்றவராக அமைதியா இருக்கப்ல. இப்படி அமைதியாய் வரும் கபிலரை பார்த்து பாரி கேட்டான், பகிர்ந்து கொள்ள முடியாத கவலையா? இல்லை என்று சொல்லியபடி நடந்தார் கபிலர். எவ்வியூரின் நாகப்பச்சை வேலியை கடந்து உள்காட்டுக்குள் நுழைந்தனர். செடிகொடிகளை விலக்கி முன்னே நடந்து கொண்டிருந்தான் பாரி. மெல்லிய குரலில் கபிலர் பேச தொடங்கினார். நாள் தவறாமல் கூத்து நடக்கிறதே, அவற்றில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்தாயா? கூத்து களத்தில் எவ்வளவோ நடக்கிறது, நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? கபிலர் மீண்டும் அமைதியானார். அறியாமல் பேசுபவன் அல்ல பாரி, ஆனால் அறிந்தவனை போல அவன் பேச்சில்லை. என்ன சொல்வதென்று சிந்தித்தபடியே நடந்தார். பாணர் கூட்டத்துக்குள் பாட தெரியாதவனும் இருக்கிறான். இசைக்கருவிகளை வாசிப்பவர்களுக்கு நடுவில் அதில் பயிற்சியே இல்லாதவனும் உடன் வருகிறான் என்று சொல்லிய கபிலர் சற்றே தயக்கத்தோடு சொன்னார், இப்படி அந்த கூத்து நடத்த வரும் பாணர் கூட்டத்தில் ஒற்றர்கள் நிறைய வருகிறார்கள். முன் நடந்தபடி பாரி சொன்னான், பரம்பு நாட்டை இந்த வழியின்றி வேறு எவ்வழியில் அவர்களால் வேவு பார்க்க முடியும்? எனவே கூத்து கலைஞர்களோடு ஒற்றர்கள் எல்லா காலங்களிலும் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதனால் ஆபத்து உருவாகிவிடாதா? தெய்வத்தின் உருவில் எதிரி வந்தால் வணங்கித்தானே ஆக வேண்டும். சொல்லால் சிதைவுற்றார் கபிலர். முன் நடந்து செல்லும் பாரியை பின்தொடர முடியவில்லை. கலைஞர்கள் என்ன செய்வார்கள்? அதிகாரத்துக்கு அஞ்சி அவர்களை உடன் அழைத்து வருகிறார்கள். இப்படி ஒற்றர்களும் உடன் வருகிறார்கள் என தெரிந்துதான் எம் வீரர்கள் பரம்புக்குள் அவர்களை அழைத்து வருகிறார்கள். பச்சை மலையின் எல்லா அடுப்புகளின் வழியையும் ஒற்றர்களை எம் வீரர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எவ்வியூருக்கு போகும் வழி குறிப்பை சொல்ல பாண்டியனால் முடியவில்லை அல்லவா? காளம்பன் தன் முன்னோர்கள் சொன்ன குறிப்பின் வழியிலேதான வந்து சேர்ந்துள்ளான். இப்ப கபிலருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மீண்டும் பாரி சொன்னான், நாட்டை பிடிக்கும் முறையில் காட்டை பிடித்துவிட முடியாது. நாட்டில்தான் வழித்தடம் பாதையாக இருக்கிறது, ஆனால் காட்டில் வழி மரமாகவும் பாறையாகவும் அருவியாகவும் தான் இருக்கிறது. மூன்று கருங்காலி மரத்தின் அருகே ஒரு செங்கெடும்பு மரம் இருக்குமே, ஆனால் காலடி கவட்டை கொள்ளும், அதாவது முச்சந்தி என்று பொருள். அது யாருக்கு புரியும்? இயற்கையாக முளைக்காத வகையில் முளைத்துள்ள தாவரங்களை இயற்கையை அறிந்த ஒருவனால் தான் கண்டறிய முடியும். வண்டி சாலை பற்றிய மனித அறிவு சில தலைமுறைகளுக்குத்தான் சொந்தம், ஆனால் காட்டுப்பாதை பற்றிய மனித அறிவு எண்ணிலடங்காத தலைமுறைகளின் சேர்மானம். அது ஒற்றன் வந்து போகும் ஒற்றை பயணத்தில் ஒருபோதும் அடைபடாது. பேசியபடி வேகம் குறையாமல் நடந்து சென்றான் பாரி. இப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது அகில் மரத்தின் முடிச்சிட்ட வேர்கள் வழித்தடத்தின் குறுக்கே இருந்தன. அவற்றை கவனமாக தாண்டிய பாரி கபிலரின் கால்கள் தடுக்கி விடாமல் இருக்க நின்று உதவினான். அவன் தோள்களை பிடித்தபடி வேர் தட்டாமல் கால் தூக்கி வைத்தார் கபிலர். இதுவரை பரம்பின் மீதான எல்லா தாக்குதல்களுக்கும் பின்னே கூத்துக்கு வந்து போன ஒற்றனே இருக்கிறான். எங்களுடைய முதற் போருக்கே கூத்துக்களம் தான் காரணமாக அமைந்தது என்றான் பாரி. என்ன? ஆமாம், நம்ம பாரி முதலில் நடத்திய அந்த போர் சேரனுக்கு எதிரானது. அந்த போர்ல தாங்க நம்ம செம்மாஞ்சேரல் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தலையை நம்ம பாரி வெட்டி எரிந்தான் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லி நம்ம கபிலரே கேள்விப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த போர் ஒரு கூத்து காலத்திலிருந்து தான் தொடங்கியது அப்படிங்கறத நம்ம கபிலரே இப்பதான் கேக்குறாரு. இப்படி ஆச்சரியமா பார்க்கக்கூடிய நம்ம கபிலருக்கு அந்த கூத்து காலத்தின் கதையை பற்றி சொல்ல தொடங்கினான் நம்ம பாரி. ஆமாங்க, நம்ம ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். இந்த கதையும் வழக்கம் போல முருகனிடம் இருந்து தான் தொடங்கியது. பாரி முருகனின் பெயரை உச்சரித்தபடி முன் நடந்தான். கபிலருக்கு தொடக்கமே வியப்பாக இருந்தது. இந்த கதையில் முருகன் எப்படி வந்தான் என்று சிந்திக்க தொடங்கிய கணமே பாரி கேட்டான், முருகன் தனது காதலின் பரிசாக எவ்விக்கு ஒரு பூண்டு கொடுத்தானே, அது என்ன தெரியுமா? ஓகேங்க, இன்னைக்கு கதையை எத்தோடு முடிச்சுக்கலாம். நம்ம பாரி இந்த பிளாஷ்பேக்ல என்ன சொல்ல போறாரு? நம்ம முருகன் தனது காதலின் பரிசாக எவ்விக்கு ஒரு பூண்டு கொடுத்தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அதோட அந்த பூண்டு என்ன தெரியுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு ஆரம்பிச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களோடு நானும் காத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலு. பாய் பாய்.